இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்தி அறிக்கைகள். எமது சொத்துக்களை அடகு வைத்தே அரசியலுக்கு வந்தோம். இன்னும் அடகு வைக்கப்பட்டவற்றை மீட்க முடியாத சொத்துக்களும் உள்ளன. எங்களிடமிருந்த சொத்துக்களை அடகு வைத்தே அரசியலுக்கு வந்துள்ளோம். இன்னும் அடகு வைக்கப்பட்டவற்றில் மீட்க முடியாத சொத்துக்களும் உள்ளன என மகிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறு அர்ப்பணிப்புகளை செய்து பயணித்தும் எங்களின் அரசியல் பயணத்தில் இழக்கக்கூடாதவற்றை இழந்துவிட்டோம். மேலும் தனது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிந்ததும் மகிந்த ஓய்வு பெற்றிருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது என மகிந்தவின் தவறையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு ஆதரவளிப்போம். மாலைதீவு. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு முயற்சிக்கும் வேளையில் தமது நாடு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று மாலைதீவு உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கான நிவாரண உதவிகளை ஒருங்கிணைக்க அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியும் மாலைதீவு நாடாளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகருமான முகமது நசீர் நியமிக்கப்பட்டுள்ளார். மாலைதீவு தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் என்று ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலிஹ் கூறியுள்ளார். இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கர் நசீத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடன் நிவாரணங்களை வழங்க G7 நாடுகள் ஒத்துழைப்பு. இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக ஒத்துழைப்பு வழங்க G7 நாடுகள் முன்வந்துள்ளன. உலக வல்லரசுகளின் அமைப்பான G7 நாடுகளின் நிதியமைச்சர்களது மாநாடு ஜெர்மனியில் இடம்பெறுகின்றது. அந்த மாநாட்டில் இணங்கப்பட்ட கடித வரைவு ஒன்றில் இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன்களை திருப்பிச் செலுத்துவதை இடைநிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கான உதவிகளை வழங்க G7 நாடுகள் ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான வினைத்திறனான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அத்துடன் இலங்கைக்கு கடன் வழங்கிய செல்வந்த நாடுகள் கடன் நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தப்படுவதுடன் பெரு நன்கொடை அமைப்பான பாரிஸ் கிளப் ஊடாக இலங்கைக்கு உதவிகளை வழங்க G7 நாடுகள் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு வங்குரோத்து நிலைக்கு வந்துவிட்டோம். ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படக்கூடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பயிற்சிகளுக்கான உரமில்லை எனவும் இதனால் நெல் சாகுபடி பருவத்தில் முழு உற்பத்தியும் இருக்காது என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். எனவே ஆகஸ்ட் மாதம் முதல் இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த நேரத்தில் உலகளாவிய உணவு நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு கடந்த நிர்வாகமே காரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் வங்குரோத்து நிலைக்கு வந்துவிட்டோம். இலங்கையில் முன்பு ஒருபோதும் இவ்வாறு நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எங்களிடம் டாலர் இல்லை, ரூபாவும் இல்லை. நாங்கள் தற்போது நிலையான நிலையில் இல்லை. மக்களால் இனியும் சுமையை தாங்க முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வன்முறை சம்பவங்களை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டில் பெண் ஊடகவியலாளர் கைது. வன்முறைகளை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வன்முறையை தூண்டிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் தொலைக்காட்சி ஊடகவியலாளரும் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாரகன்பிட்டியவை சேர்ந்த 39 வயது பெண் ஊடகவியலாளரே கைது செய்யப்பட்டுள்ளார். நுகோகொடையைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு மூடை உரம் 10,000 ரூபா. பிரதமரால் நியமிக்கப்பட்ட உரக்குழு பல விசேட தீர்மானங்களை எடுத்துள்ளது. இதன்படி ரசாயன உர மூடை ஒன்றை 10,000 ரூபாவுக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உரிய குழு தெரிவித்திருக்கின்றது. விவசாயிகளுக்கு தேவையான ரசாயன உரங்களை சலுகை அடிப்படையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட குழு குறிப்பிடுகின்றது. பிரதமரின் நகைச்சுவை பதில். தற்போதைய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது பாதுகாப்பானது என தெரிவிப்பீர்களா? ஆம், இலங்கையில் சுவாரஸ்யமான விடயங்களை அனுபவிக்க விரும்புபவர்கள் இங்கு வரலாம். அவர்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியும். அவர்கள் ஜனாதிபதியை பதவி விலகுமாறும் கோரும் பதாகைகளை ஏந்தலாம். அல்லது பிரதமர் பதவி விலக வேண்டும் என கோரும் பதாகைகளையும் ஏந்தலாம் என அவர்கள் தங்களின் தெரிவுகளை தெரிவு செய்யலாம் என காமெடியாக பிரதமர் பதிலளித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் கடந்த 4 மாதங்களில் 13.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு.
வெளிநாடுகளில் உள்ள 63 இலங்கை தூதரகங்களில் பராமரிப்பு மற்றும் சம்பளத்திற்காக இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 13.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செலவு குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அமர்ந்திருந்த போது பிரதமர் அலுவலகம் மூத்த அதிகாரிகளிடம் கவலைகளை எழுப்பியதாகவும், இந்த செலவுகள் ஏன் உடனடியாக குறைக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க ஒத்துழைப்பு வழங்க தயார். யுத்தத்தினால் உயிரிழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு கடந்த வருடம் தடை விதிக்கப்பட்டிருந்தும் இம்முறை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தின் முன்பாக நினைவேந்தல் நடைபெற்றது. இது ஒரு புதிய சமிக்கையை காட்டுவதால் இதனை அங்கீகரிக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்து சமாதானம் நிலைநாட்டப்பட்ட போதும் நாட்டில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று தெரிவித்த அவர், புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்காக ஒத்துழைக்க தயார் என மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தக பரிவர்த்தனைகளை இந்திய ரூபாவில் மேற்கொள்ள அனுமதி. இலங்கையுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கான தீர்ப்பனவுகளை இந்திய ரூபாவில் மேற்கொள்ள இந்திய மத்திய வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. இதனூடாக ஆசிய கணக்கு தீர்வக ஒன்றியத்தின் பொறிமுறைக்கு அப்பால் இந்திய ரூபாவில் தீர்ப்பனவுகளை மேற்கொள்ள இலங்கைக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இந்திய ஏற்றுமதியாளர்கள் இலங்கையுடன் முன்னெடுக்கும் வர்த்தக நடவடிக்கைகளின் போது எதிர்கொள்ளும் சிக்கல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளதாக இந்திய மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எரிபொருளை மறைத்து வைத்து தனியாருக்கு வழங்கியதால் எரிபொருள் நிலையத்தினை மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக அமைந்துள்ள எரிபொருள் மீள்நிரப்பு நிலையத்தினை இன்று பொதுமக்கள் முற்றுகையிட்டமையால் அவ்விடத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதனை அடுத்து நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டனர். குறித்த எரிபொருள் நிலையத்தில் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன நிறைவடைந்ததாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன், அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் குறித்த எரிபொருள் மீள்நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் சேமிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைக்காக வைத்திருந்த பெட்ரோலில் 20 லிட்டர் பெட்ரோல் பீப்பாயில் நிறைக்கப்பட்டு தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அவதானித்த பொதுமக்கள் தமக்கு எரிபொருள் வழங்குமாறு தெரிவித்தனர். எனினும் அத்தியாவசிய தேவைக்காக சேமிப்பிலுள்ள எரிபொருளை வழங்க முடியாது என எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதன்போது எரிபொருள் நிலைய ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாய்த்தகர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் மக்களை அவ்விடத்திற்கு போலீசார் அகற்றினர். மேலும் அத்தியாவசிய தேவைக்காக சேமிப்பில் இருக்கும் எரிபொருளை தனியாருக்கு வழங்க வேண்டாம் என எரிபொருள் நிலையத்தினருக்கு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது. இத்துடன் இலங்கையின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் இரவு நேர செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.